நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆஷாட நவராத்திரியை நாம் ஏன் வராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்? ஏன் ஆஷாட நவராத்திரியை விவசாயம் செழிப்படைய செய்வதற்கான வழிபாடுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றின தெளிவான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஷாட நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூன் 19ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நாம் இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம். இந்த வீடியோ எப்படி கலசம் வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தோட உள்ள பதிவு. வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல்ல கலசம் அமைக்க தேவையான மனையை ரெடி பண்ணிக்கோங்க. மனையில மஞ்சள் நிற துண்டு விரிச்சு வச்சுக்கோங்க. விரிக்கிற மஞ்சள் துண்டு புதுசாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் பழைய துண்டவே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா துவைச்சு சுத்தமாக்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே நாம் கலசத்துக்கு கீழே வாழை இலையெல்லாம் பச்சரிசி நிரப்பி வைப்போம். இந்த நவராத்திரி 9 நாள் கொண்டாடுறதுனால நாம் பித்தளை தட்டோ இல்லை செம்பு தட்டோ யூஸ் பண்ணி அதில் வந்து பச்சரிசி நிரப்பி வச்சுக்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரியே விவசாயம் செழிக்கிறதுக்காக நாம் நம்ம வாராகி எண்ணெயை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரிங்க. அதனால் இந்த பச்சரிசி மேலே நவதானியங்களால் கோலமிடும் போது வராகியம்மன் இன்னும் அதிகமாக சந்தோஷம் அடைவாங்க. இந்த தானிய கோலத்தில் மிக முக்கியமாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பு உளுந்து வராகியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தானியம்னு நான் ஏற்கனவே எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வரேன். இப்போது இந்த தாம்பாளம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நாம் கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம். கலசம் வைக்க வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்துகிற கலசத்தை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலசம் பித்தளை, செம்பு, வெள்ளி அல்லது மண் கலசமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில்வர் கலசத்தை தவிர்த்துருங்க. கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 பொட்டு 7 பொட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை 11 வைக்கிறதுனாலும் அது உங்களோட விருப்பம். கலசத்துக்குள்ளே சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா, முதல்ல நல்ல சுத்தமான தண்ணீர் வந்து கலசத்தோட 3/4 பாகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மண்கலகரமாக மஞ்சள் ஆரம்பிங்க. மஞ்சள் வீட்டில் அரைச்சதாகவோ இல்லை பூஜைக்கு நாம் தனியாக ரெடி பண்ணி வச்சதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு பூஜைனாலும் கண்டிப்பாக நாம் மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணுவோங்க. ஏன்னா மஞ்சள் குங்குமம் இருக்கிற இடம் வந்து அம்பாள் குடி இருக்கிற இடம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். அடுத்து தான் 1 ஏலக்காய் 2 கிராம்பு. இந்த ஏலக்காயும் கிராம்பும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். எந்த இடத்துல ஏலக்காயோட மனமும் கிராம்போட வாசம் இருக்குமோ அந்த இடம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான இடம்ங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. பச்சை கற்பூரத்தை அப்படியே சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது எலுமிச்சம்பழம் ஒன்றுங்க. ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம். அடுத்ததான் 1 ரூபாய் நாணயம் ஒன்று. 1 ரூபாய் நாணயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக அது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கலாம், 2 ஸ்பூன் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். கொஞ்சமாக பன்னீர். அடுத்து தான் ஜவ்வாது. ஜவ்வாது நல்லா வாசமான ஜவ்வாதாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து முழுசாக 1 பூ. அந்த பூ வந்து சிவப்பு கலர் பூவாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா சிகப்பு நிறம் வந்து வராகியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறம்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 1 சிகப்பு கலர் பூ. கலசத்தில் வாசனை மிக்க பொருட்கள் எல்லாமே ஏன் சேர்க்குறோன்னா, சாதாரண மனுஷங்களால் நம்மளாலேயே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த இடம் சுத்தமாகவும் துர்நாற்றம் இல்லாமலும் இருக்கணும்னு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை அந்த இடத்துல பேட்ஸ்மேன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும், கிளம்பி ஓடுனா போதுண்டா சாமின்னு என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம். சாதாரண மனுஷரான நமக்கே இப்படின்னா தெய்வங்கள் வந்து குடியேறும் போது அந்த இடம் எப்படி இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு பூஜையிலும் நாம் இந்த மாதிரி வாசனை மிக்க பொருட்களை சேர்க்கும்போது அந்த இடத்துல தெய்வங்கள் சந்தோஷமாக நிரந்தரமாக தங்கிடுவாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் இந்த கலசத்துக்கு அலங்காரம் செய்யணுங்க. அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா சுற்றி மாவிலைகளை கலசத்தோட வாய்ப்பகுதியில் சுற்றி வச்சுக்கோங்க. மாவிலைகள் எல்லாம் ஒற்றை இலக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 5, 3, 7, 9 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கலசத்துக்கு மேலே வைக்கக்கூடிய தேங்காய் நல்லா கழுவி அது நல்லா கீழேருந்து மேலாக நல்லா மஞ்சள் பூசி அலங்காரம் செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு குங்கும பொட்டு மட்டும் வச்சா போதும். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கு முதல் நாள் இல்லைன்னா கலசம் வைக்கிற நாள் என்றைக்கோ அன்னைக்கு வாங்கிக்கோங்க. இப்போது சுற்றி பூக்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க.
பூக்களாலையும் அலங்காரம் செய்யலாம். உங்கள் வீட்டில் நகை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நகைகளாலையும் அலங்காரம் செய்யலாம். நகைகள் எல்லாம் நீங்கள் அணிகிற நகைகள்னா, நகைகள் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி உப்பில் வச்சு தோசத்தை நீக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், கலசத்துக்கு சாத்திக்கலாம். நம்ம இந்த பூஜை அலங்காரம் எல்லாமே வராகி அம்மனுக்கு செய்கிறதுனால, வராகி அம்மனுக்கு பிடிச்ச பூக்களான சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செஞ்சால் ரொம்ப சிறப்புங்க. ஆனால் சிவப்பு நிற மலர்கள் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, கிடைச்சா அதை வச்சு அலங்காரம் செய்யுங்க, இல்லைனா எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலர் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. கலசம் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கலசம் வைக்கிறதுக்கான தாம்பாளமும் ரெடி, கலசமும் ரெடி. நாம் வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாம் என்ன செய்யணும், வழிபடணும். அடுத்ததாக அவங்கவுங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வணங்கிக்கோங்க. நம்ம வாராகி அம்மனையும் வணங்கிக்கோங்க. இந்த ஆஷாட நவராத்திரி காலமான 9 நாளும் இந்த வழிபாட்டை நான் நல்லபடியாக செய்ய வேண்டும் தாயே, எனக்கு அருள் புரிங்க வாராகி அம்மான்னு வேண்டிட்டு, ஓம் வாராகி தாயே போற்றி போற்றின்னு சொல்லிக்கிட்டே மனப்பலகமையில் நாம் வச்ச தாம்பாளத்தில் கலசத்தை தூக்கி வச்சிருங்க. இந்த கலசத்தை முதல் நாள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் 9 நாளும் வைக்கணும். இந்த பக்கம் மாற்றி அந்த பக்கம் மாற்றி நினைச்சக்கூடாது. வச்சதுக்கப்புறமேட்டு மாற்றக்கூடாது. இப்போ கலசத்தை தூக்கி வச்சாச்சு. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், நெய்வேத்தியமாக என்னெல்லாம் வைக்கலாம்னா சக்கரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, மாதுளம்பழம், இப்படி ஏதாவது வச்சுக்கலாம். வடை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் தோல் நீக்காத கருப்பு உளுந்தினால் செய்த வடை, உளுந்தம் சுண்டல், சுக்கு கலந்த பானகம், இப்படி வராகியம்மனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அம்மா நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு செய்ய நேரம் இருக்காதே, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, மாதுளம்பழம் வைங்க, முடிஞ்சால் தயிர் சாதம் செஞ்சு வைங்க, கல்கண்டு வைங்க, நீங்கள் முந்திரி பருப்பு வைக்கலாம், திராட்சை வைக்கலாம். இப்படி உங்களால் எது ஈஸியாக செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. இது எல்லாத்தையும் ரெடி செஞ்சு வச்சுட்டு விளக்கை ஏற்றி பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கலசம் வைக்கிறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வராகியம்மன் வழிபாடு எல்லாமே என்ன செய்வோம், மாலை நேரத்தில் தான் செய்வோம். அதனால் மாலை நேரம் வேலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் இந்த கலசத்தை ரெடி பண்ணி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு காலையிலே கலசம் வச்சுக்க முடியும் அப்படின்றவங்க நல்லா அதிகாலையில் கூட வச்சுக்கோங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் கூட வச்சுக்கலாம் தாராளமாக. ஆனால் கலசம் வச்சதுக்கு அப்புறமா காலை மாலை ரெண்டு வேளையுமே பூஜை பண்ணணும். காலையில் வந்து உங்களால் பூஜையாக பண்ண முடியலைன்னாலும் கொஞ்சம் விளக்கு ஏற்றி அம்மனுடைய 12 திருநாமங்களையாவது சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. வராகியம்மனோட 12 திருநாமங்களை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். 12 திருநாமங்கள் தெரியாதவங்க 108 போற்றி சொல்லி வழிபடலாம். இது எதுவுமே தெரியாதவங்க ஓம் சௌபாகிய வாராகி அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 27 அல்லது 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். முடிஞ்சவங்க குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கோங்க. குங்கும அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனைகளை முடிச்சுட்டு நீங்கள் நல்லா தீபதூப ஆராதனைகள் காமிச்சு நீங்கள் வழிபாடு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு மூலமாக வருகின்ற ஆஷாட நவராத்திரியில் கலசம் வைக்கும் சரியான முறை, நெய்வேத்தியம், வராகியம்மனை வணங்கும் முறை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம ஜோதி மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோடு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு தெய்வீக பதிவுடன் சந்திப்போம்.